வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. சொன்னால் பாடசாலைகள் மீண்டும் ஒரு முறை முடக்கத்திற்கு செல்வதற்கான அதிக அளவிலான சாத்தியக்கூறுகள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தற்காலத்தை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் நாளாந்தம் அதிக அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் கொரோனா நோயாளர்களாக அடையாளப்படுத்தக்கூடியதை நாங்கள் சமூகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆரம்பத்திலேயே இந்த கொரோனா தொடர்பிலான ஒரு செய்தியோடு தான் இன்றைய தொகுப்பினை ஆரம்பிக்கப் போகின்றோம். குறிப்பாக பாடசாலைகள் தொடர்பில் வெளியான தகவல், கொழும்பின் பிரதான 10 பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் இதனால் அந்த வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மேலதிகமாக நாடு முழுவதும் பல பாடசாலைகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இனிவரப் போகின்ற நாட்களில் பாடசாலைகளில் அதே போன்ற மாணவர்களுக்கு தொற்று அதிகமாக பரவுமாக இருந்தால் மிக விரைவில் இந்த நாடே முடக்கப்பட்டு மீண்டும் பாடசாலைகளுக்கு ஒரு நீண்ட விடுமுறை அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இலங்கையில் 95% மாணவர்களுக்கு ஒமிக்ரான் இது தொடர்பிலும் ஒரு திடுக்கிடும் ஒரு தகவல் அம்பலமாக இருக்கிறது. ஒமிக்ரான் தொற்றானது இந்த கொரோனா வைரஸை விட மிக மிக அதிகளவிலான ஒரு அதைவிட வீரியம் கொண்ட ஒரு வைரஸாக அடையாளப்படுத்தப்பட்டது. கொரோனாவிட பல மடங்கு தொற்றும் வீரியம் மிக்க ஒரு வைரஸாகத்தான் இந்த ஒமிக்ரான் பிறழ்வு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஒமிக்ரான் பிறழ்வு ஸ்ரீலங்காவில் 95% மக்களுக்கு பரவி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் பதிவாகியுள்ள கோவிட் தொற்றாளர்களில் 95% ஒமிக்ரான் தெரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு ஒன்றில் இந்த தகவல் வெளியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் மருத்துவர் ரஞ்சித் பட்டுவந்துடாவ இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று நாட்டு மக்களுக்கு அவசர கோரிக்கை ஒன்றினை இலங்கை மின்சார சபை விடுத்திருக்கிறது. நாளாந்தம் எப்பொழுது மின்சாரம் நிற்கும், அப்பொழுது மீண்டும் மின்சாரம் கிடைக்கப்படும் என்பது தொடர்பில் யாருக்குமே பதில் தெரியாத ஒரு வினாவாக இந்த மின்சார வெட்டானது ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பிலும் இந்திய நாளில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6:30 முதல் 8:30 வரை மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு மின்சக்தி அமைச்சர் காமினி லொகுகே நுகர்வோருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். மின் விநியோக அமைப்பில் 20 MW பற்றாக்குறை நிலவுவதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய மின் பிரபாக்கிகளிலிருந்து மின்சாரம் பெற்று பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் காமினி லொக்குகே தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு டாலர் தட்டுப்பாடு தான் முற்றுமுழு இலங்கையுமே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, அதேபோன்று நீர், மின்சாரம் என்று அனைத்து விதமான தட்டுப்பாடும் தற்பொழுது ஸ்ரீலங்காவில் இருப்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு நாடு முடக்கப்பட்டால் ஏற்படும் ஆபத்து சுகாதாரத்துறை மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நாடு மூடப்படும் பட்சத்தில் மாதச்சம்பளம் வாங்குபவர்கள் பெரும் சிக்கலை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத்தான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இத்தகைய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டால் இருக்க மக்கள் தடுப்பூசி அளவை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பதுதான் மிகவும் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 942 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகிய நாளாக நேற்றைய நாள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக 900க்கும் மேற்பட்டோர் இரண்டாவது நாளாகவும் ஸ்ரீலங்காவில் தொற்றாளர்களாக பதிவாகி இருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த தடுப்பூசி தொடர்பிலும் ஒரு முக்கியமான விடயத்தினை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். எதிர்வரும் மாதம், அதாவது 2 அளவில் கொரோனா தடுப்பூசி அட்டை தேசிய அடையாள அட்டை போன்று மிக மிக அத்தியாவசியமானதாக இருக்கும். குறிப்பாக 3 டோஸ்களையும் ஒரு ஸ்ரீலங்காவின் நபரொருவர் செலுத்தியதாக இருக்க வேண்டும். மாறாக அவர் அவ்வாறு செலுத்தாமல் பொது இடங்களுக்கு செல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தண்டப்பணம் அல்லது அவர்களுக்கு எதிராக குற்ற நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் அரசின் ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் ஆதரவினை வழங்கி செயற்பட வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். பிறகு பின்னால் இணைந்திருந்த பிரவீன் மற்றும் படத்தொகுப்பாளருக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மைக்குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.